எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு பிரயாகை 90. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். விதுரர் தன் அணிப்படையினருடனும் அகம்படியினருடனும் காம்பல்யத்தை அடைந்தபோது அந்தியாகிவிட்டிருந்தது. ஆகவே காம்பல்யத்திற்கு சற்று அப்பால் கங்கை கரையிலேயே படகுகளை கரை சேர்த்து இரவு தங்கினார்கள். நீண்ட பயணத்தால் களைத்துவிட்டிருந்த படகோட்டிகள் படகுகளை கட்டியதுமே ஆங்காங்கே படுத்து துயிலத் தொடங்கினர். இரவு காவல் வீரர்கள் மட்டும் நீண்ட வேல்களும் வாள்களுமாக படகுகளின் அமரங்களில் காவலிருக்க, விண்மீன்கள் முழுதாக எழுவதற்குள்ளாகவே அனைவரும் துயின்றுவிட்டிருந்தனர். விதுரர் தன் பெரும் படகின் மூன்றாம் அடுக்கின் கூரை மேல் அமர்ந்து அப்பால் பற்றியெறியும் காடு போல் தெரிந்த காம்பல்ய நகரையே நோக்கிக் கொண்டிருந்தார். அவர் அருகே நின்றிருந்த கொடிமரத்தின் மேல் அஸ்தினபுரியின் கொடி படபடத்துக் கொண்டிருந்தது. கொடிமரத்தின் மேல் ஏதோ பெரிய பறவை ஒன்று வந்து அமர்வது போலவும் எழுந்து விலகுவது போலவும் தோன்றிக் கொண்டிருந்தது. முதலில் சற்று வேடிக்கையாக இருந்த அது நேரம் செல்லச் செல்ல வதையாக மாறியது. அதை நிறுத்த முடியுமா என்று எண்ணிய போது காற்று மேலும் வலுக்க சிறகடிப்பொலி துடிப்பொலியாகியது. அங்கே ஒரு பறவை கட்டி போடப்பட்டிருப்பது போல, அது உச்ச விசையுடன் விடுபட துடிப்பது போல. கீழிருந்து படிகள் வழியாக குண்டாசி மேலேறி வந்தான். தலைவணங்கி கொடிமரத்தோனுக்கு அப்பால் பாதி மறைந்து தயங்கி நின்ற அவனை நோக்கி அருகே வரும்படி விதுரர் கையசைத்தார். அவன் அருகே வந்து அவர் காலடியில் அமர்ந்து கொண்டான். துயிலவில்லையா என்றார் விதுரர். அவன் பெருமூச்சு விட்ட பின் சில கணங்கள் கடந்து, இரவுகளில் துயில்வது கடினம் தந்தையே என்றான். கௌரவர்களில் அவன் மட்டுமே அவரை தந்தையே என்று அழைத்தான். அவரவன் தலையை தொட்டு, மருத்துவர்கள் அளித்த மருந்துகளை அருந்துகிறாயல்லவா என்றார் குண்டாசி. ஆம், அவை பெரும்பாலும் என்னை துயிலச் செய்கின்றன. துயில்விட்டு எழுவது என்பது ஒவ்வொரு நாளும் நான் அடையும் பெரும் வதை என்றான் விதுரர். சோமன் இரக்கமற்றவன் என்பது மூத்தோர் சொல். மிக இனியவன், இனிமையாலே கொள்பவன். சோமனுக்கு பிடித்த உணவு சோமரசத்தில் ஊற வைத்த மானுடையதயங்கள். அவற்றை அவன் எளிதில் தவறவிடுவதில்லை. அவன் கையிலிருந்து அவற்றை மீட்பது கண்ணீராலும் தவத்தாலும் தான் முடியும். நீ மீண்டு விட்டாய். அதை உன் முகத்தை பார்க்கும் எவரும் அறிய முடியும் என்றார் குண்டாசி. எனக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நான் அறிவேன் தந்தையே என்றான். மெல்லச் சிரித்தபோது பக்கவாட்டில் அவன் கண்களில் தீப்பந்தத்தின் செவ்வொளி மின்னியது. ஆனால் குடி இனியது என்று மட்டும் சொல்லாதீர்கள். மூடர்களுக்கு மட்டுமே அது இனியது. அறிந்தவனுக்கு அது காலடியில் அதலம் வாய்த்திருந்த மலை விளிம்பில் அருந்து கொண்டே வரும் வேரில் பற்றியபடி தொங்கிக் கொண்டிருப்பது போன்றது. ஒவ்வொரு கணமும் அச்சம் துயரம். நினைவழிவது வரை ஒன்றை தவிர அதிலிருந்து தப்ப வழியில்லை. ஆகவே மீண்டும் குடிக்கிறோம் என்றான். பற்களை கடித்தபடி குண்டாசி சொன்னான். குடிகூட பெரிய நோயல்ல தந்தையே. அது உருவாக்கும் மகநிலைகள்தான் சித்தச்சிதறல். மேலவே முடியாது சுழற்சியடிக்கும் பெருநகரம். என்னென்ன பாவனைகள், எத்தனை விதமான அகநடிப்புகள். தலையை கையால் மெல்ல அறைந்து கொண்டான். ஏன் குடிகாரனானேன் என்று எதையேனும் கற்பித்துக் கொள்ளாமல் அறிவுடையோன் வாழ முடியாது. அது அவனுடைய பிழைதான் என எண்ணிக்கொண்டால் அவன் தன்னிறக்கத்தால் செத்துவிடுவான். ஆகவே பிறரை குற்றம் சாட்டுகிறான். குலத்தை, குடும்பத்தை, உறவினரை, உயிர் கொடுத்த தந்தையை, அனைவரும் தான் அவனை குடிகாரனாக்கியவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எதிரியை கண்டடைகிறான். அவர்கள் மேல் வெறுப்பும் கசப்பும் கொள்கிறான். வசைபாடுகிறான், காரி உமிழ்கிறான், ஏளனம் செய்கிறான். அந்த கசப்பு வழியாக அவன் அந்த நாளை ஓட்டுகிறான். கல்மயக்கின் இடைவெளிகள் வழியாக தெரியும் தன்னுணர்வை கடந்து செல்கிறான். உச்சகட்ட வெறுப்பும் சினமும் மூண்டு எழுகையிலேயே முற்றிலும் இயலாமையும் அறியும் ஒருவனைப் போல இரக்கத்திற்குரியவன் யார்? அவன் தொடர்ந்தான். அவன் தன்னை கோமாளியாக்கிக் கொள்ளுகிறான், அல்லது ஆணவம் மிக்கவனாக காட்டுகிறான். தன்னந்தனித்து நின்று உலகின் முன் அறமுறைப்பவனாகவும் ஊழால் பழிவாங்கப்பட்டவனாகவும் அநீதியாக புறக்கணிக்கப்பட்டவனாகவும் சித்தரித்துக் கொள்கிறான். தீமையே உருக்கொண்டவனாக தோற்றம் தருகிறான். அன்பு கொண்டு உருகி அழுகிறான். உலகம் நோக்கி இறஞ்சுகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடம். ஒவ்வொன்றும் கடும் தன்னிறக்கத்திலேயே சென்று முடியும் என்பதை அவன் நன்கறிவான். அழுது கண்ணீர் விடிய அவன் துயில்கிறான். அதே தன்னிறக்கம் ஊறித்தேங்கிய உள்ளத்துடன் விழித்தெழுகிறான். குண்டாசி உடனே சிரித்தான். தந்தையே, நான் அடி வாங்கி அழுது துயின்றேன் என்றால் விழித்தெழுகையில் ஒரு மெல்லிய நிறைவை உணர்வேன். நான் செய்தவற்றுக்குரிய தண்டனையையும் முன்னரே பெற்றுவிட்டேன் அல்லவா? நான் குடிப்பவர்களை எப்போதும் பார்த்து வருகிறேன் என்றார் விதுரர். ஒவ்வொரு போருக்கு பின்னரும் குடிவெறியர்கள் கூடிவிடுவார்கள்.
போரற்ற வெறுமை நிலையிலும் குடிவெறியர்கள் உருவாகுகிறார்கள். பாரத வருஷம் அவர்களிடம் கருணை காட்டுவதில்லை. குடிமீறி போன வீரர்கள் உடனடியாக படைக்கலங்கள் பிடுங்கப்பட்டு துரத்தப்படுகிறார்கள். வைசியர்களும் சூத்திரர்களும் தொழில்களிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். அவர்கள் பின்னர் தனி சமூகமாக மாறுகிறார்கள். நகரின் மானுட குப்பைகளாக வாழ்ந்து விரைவிலேயே செத்துவிடுகிறார்கள். பாரத வருஷத்தின் அத்தனை நகரங்களிலும் அடித்தளங்களில் குடிகாரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நகரம் விரிவாகும் தோறும் அவர்களும் பெருகுகிறார்கள். ஆம், குப்பைகள், கழிவுப் பொருட்கள், வேறு வழியே இல்லை. குண்டாசி: குடிகாரர்கள் சமூகமல்ல தந்தையே, அவர்கள் ஒவ்வொருவரும் தனியர்கள். ஏனென்றால் குடிக்காதவர்களுக்கு குடிகாரர்களின் உலகம் தெரியாது, குடிப்பவர்கள் பிறரை பற்றி நினைப்பதில்லை என்றான் விதுரர். சிரித்து: நமது சமூகங்கள் போரையும் உழைப்பையும் மையமாக்கியவை மைந்தா, அவற்றிலிருந்து விலகியவனை அளித்தபடிதான் அவை மேலே செல்ல முடியும் என்றார். குண்டாசி மீண்டும் பெருமூச்சு விட்டபடி அமைதியானான். விதுரர் அவனை ஓரக்கண்ணால் நோக்கிக் கொண்டிருந்தார். அவன் உடலில் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்து கொண்டிருந்தது. உலர்ந்த உதடுகளை அடிக்கடி நாவால் நக்கியபடி முகத்தில் ஏதோ ஊர்ந்து செல்வது போல கன்னங்களையும் மூக்கையும் காதுகளையும் நடுங்கும் விரல்களால் வருட்டியபடி மறுகணம் எழுந்து செல்லப்போகிறவன் போல அமர்ந்திருந்தான். அவன் உண்மையிலேயே மீண்டு விட்டானா? மீள முடியுமா? குண்டாசி: தந்தையே, நான் உண்மையிலேயே மீண்டு விட்டேனா என்றான் விதுரர் திடுக்கிட்டு. இது என்ன வினா? ஐயமிருந்தால் ஆடியிருப்பார். உன் முகமும் கண்களும் எல்லாம் மாறியிருக்கின்றன. மட்கிய மரம் முளைவிட்டெழுவதைப் போல நீ உயிர் கொண்டு விட்டாய் என்கிறார்கள் அரண்மனையிலுள்ள அனைவரும். இன்னும் சில நாட்களில் நீ முழுமையாக மீண்டு விடுவாய் என்றார். குண்டாசி சிரித்து: நீங்கள் திடுக்கிடுவதை கண்டேன் தந்தையே என்றான். விதுரர் அவன் தலைமேல் கை வைத்து: ஆம், என் அகம் ஏங்குகிறது. ஏனென்றால் உன்னை மண்ணில் வந்த தேவருலக குழந்தை போல பார்த்தவன் நான். கௌரவர்களிலும் பாண்டவர்களிலும் நான் உனக்களித்த முத்தங்களை எவருக்குமே அளித்ததில்லை என்றார். அவர் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. உனக்காக தனிமையில் நான் விட்ட கண்ணீரை உன் அன்னையும் விட்டிருக்க மாட்டார். குண்டாசி கை நீட்டி அவரது பாதத்தை தொட்டான். தந்தையே, இது தங்களுக்காக, இனி இல்லை என். விதுரர்: ஆனால் இன்றும் நீ குடித்தாய் என்றார். ஆம், குடிக்காமல் இருக்க முடியவில்லை. சற்று குடித்தேன், ஓரிரு மிடறு, அவ்வளவுதான். மீண்டு விடுவேன் தந்தையே, உறுதியாக மீண்டு விடுவேன் என்றான் குண்டாசி. நான் மீள்வதும் வாழ்வதும் என்னிடமில்லை. அது அங்கே காம்பல்யத்தில் நாளை நடப்பதில் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் என்ன நிகழ்ந்தது என்று. நாளை அவர்கள் என்னை கண்டதும். குண்டாசி தொழுவது போல மார்பில் கைகளை வைத்து கொண்டான். நான் சென்று அவர்களின் காலடியில் விழுந்து விடுவேன், எந்தவையாக இருந்தாலும், இந்நகரே சூழ்ந்திருந்தாலும். ஆம், அது மட்டுமே நான் செய்யக்கூடுவது. தர்மனின் ஓலையை பற்றி சொன்னேனா என்றார் விதுரர். உன்னை அவன் அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வான், ஐயமே இல்லை. குண்டாசி: அது எனக்கு வியப்பூட்டவில்லை தந்தையே. அவர் அவ்வாறுதான் செய்ய முடியும். அர்ஜுனரும் நகுல சகதேவர்களும் கூட என்னை ஏற்பார்கள். நான்... அவனால் பேச முடியவில்லை. மூச்சு அடைக்க சில கணங்கள் தவித்த பின், மூத்தவர் பீமன் என்னை ஏற்க வேண்டும். அவர் ஏற்காவிட்டால் என்னை நான் ஏற்க முடியாது என்றான். அவன் ஏற்காமல் இருக்க மாட்டான். அவர்கள் நால்வருமே மூத்தவனின் குரலன்றி வேறு சிந்தையற்றவர்கள் என்றார் விதுரர். ஏற்பார், அவரது சொல்லும் சித்தமும் ஏற்கும். ஏனென்றால் அது மூத்தவரின் ஆணை. தந்தையே, அவரது தோள்களும் கரங்களும் ஏற்க வேண்டும். அவரது உடல் என்னை ஏற்க வேண்டும். அதை அவர் என்னை தொடும்போதே நான் உணர்ந்து கொள்வேன். அதன் பின்னர்தான் நான் கல்மயக்கில்லாமல் துயில்வேன். மைந்தர் உள்ளங்களில் மூதாதையார் வந்தமரும் கணங்கள் உண்டு மைந்தா. மூதாதையரை வேண்டிக்கொள். நாம் அவர்களின் குருதி, அவர்களின் கனவுகளின் நுனி. அவர்கள் விண்ணுலகிலிருந்து நம்மை கனிந்து நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை அவர்கள் கைவிட மாட்டார்கள் என்றார் விதுரர். விசித்திர வீரியரை பற்றி இன்னும் சொல்கிறார்கள் சூதர்கள். பெருங்கருணை கொண்ட மாமனிதர், மானுடரின் சிறுமையை முழுதறிந்த பின்னரும் சிரித்து கொண்டு கடந்து சென்றவர். அவரது வாழ்த்து உன்னுடனும் என்னுடனும் இருக்கட்டும். குண்டாசி மீண்டும் பெருமூச்சு விட்டான். தந்தையே, இந்நாட்களில் ஒருமுறை விசித்திர வீரியரை எண்ணிக்கொண்டேன். அங்கே குஹ்யமானசம் என்னும் குளத்தின் அருகே குடலில் வாழும் ஸ்தானிக முனிவர் விசித்திர வீரியரின் தோழர் என்றார்கள். அவரை காண்பதற்காக சென்றேன். கூரை விலகி பறந்த சிறுகுடலில் சுள்ளிக்காட்டு போல ஒட்டி சுருங்கிய உடலுடன் அமர்ந்திருந்தார். எரியும் விழிகள் மட்டும் இல்லையேல், இறந்த உடல் என்றே சொல்லிவிடலாம். அவரை வணங்கி காலடியில் அமர்ந்தேன். அவர் என்னிடம் ஏதோ சொல்லவிருக்கிறார் என்று எதிர்பார்த்தேன். அவர் விசித்திர வீரியரிடம் இடைவெளி இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தவர் என்கிறார்கள். அதன் பின் பேசவே இல்லை. இப்போது இரண்டு தலைமுறை காலமாகிறது என்று விதுரர் சொன்னார். குண்டாசி: ஆனால் அவர் என் கனவில் வந்தார். சிரித்து கொண்டே இருந்தார். கண்களில் நீர் வழியே உடல் எதிர சிரித்து கொண்டிருந்த அவரை கண்டதும் நான் விழித்து கொண்டேன்.
நானும் சிரித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தேன். அதன் பெண் நானும் சிரிக்கத் தொடங்கினேன் என்றான். விதரர் மீண்டும் அவன் தலையை தொட்டு, அது விசித்திர வீரியரின் நகைப்பு, அது உனக்கு என்றும் ஒளியாக உடனிருக்கட்டும் மைந்தா என்றார். காம்பல்யத்தின் கோட்டை வாயிலில் முதற் சாமத்தின் சங்கு ஒலித்தது. பெருமுரசம் ஒருமுறை முழங்கி அமைந்தது. இந்நகரம் என்று துயிலாது என்றான் குண்டாசி. அதன் நினைவில் என்றும் வாழப்போகும் நாள் அல்லவா? விதுரர், மைந்தா, நகரங்கள் மானுடரை விட நீண்ட நாள் வாழ்நாள் கொண்டவை. அவற்றுக்கு சக்கரவர்த்திகள் கூட கங்கை குமிழிகளைப் போலத்தான் என்றார். பந்த வெளிச்சத்தில் நிழல்கள் நீண்டு வானிலிருந்து ஆடிக்கொண்டிருந்தன. தந்தையே, நீங்கள் பாண்டவர்களை நகருக்கு அழைத்து வந்த பின் என்ன நிகழும் என்றான் குண்டாசி. உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை மைந்தா. மணிமுடியை துறப்பதாக தருமன் எழுதியிருக்கிறான். ஆனால் அது அவன் அன்னையின் முடிவென்று தோன்றவில்லை. அவ்வாறு அவன் மணிமுடி துறந்தாலும் அரசரதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அஸ்தினபுரிக்கு தருமனே அரசன் என்று அவர் சொல்கிறார். நாட்டையளிக்க துரியோதனன் ஒப்பமாட்டான். சகுனியும் கணிகரும் ஒப்பமாட்டார்கள். சில கணங்களுக்கு பின், நாட்டை இரு பகுதிகளாக பிரிப்பது அன்றி வேறு வழியே தெரியவில்லை. அதை அரசர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அனைத்தும் சின்னாட்களில் முறையமைந்துவிடும் என நினைக்கிறேன் என்றார் விதுரர். குண்டாசி, இளையோனாக பிறந்தமை பெரும் வரம் என உணர்கிறேன் தந்தையே. சுமைகள் இல்லை, கடமைகள் மட்டும் உள்ளன. ஏதேனும் ஒரு போரில் மூத்தவருக்காக தலையுடைந்து மூளை சிதறி செத்து விழுந்தால் போதும், வீர சொர்க்கம் முழுமை. அவன் சிரித்ததை சினத்துடன் திரும்பி பார்த்த விதுரர், என்ன பேச்சு இது, மூடுவாயை என்றார். குண்டாசி மேலும் சிரித்தபடி எழுந்து கீழே செல்ல திரும்பினான். மீண்டும் குடிப்பதற்கா என்றார் விதுரர். என்னை பொறுத்தருளுங்கள் தந்தையே, என் உடலுக்குள் இருக்கும் பேய் இனியும் காத்திருக்காது என்ற பின் அவன் படிகளில் இறங்கினான். வேண்டாம் மைந்தா என்றார் விதுரர். ஒரு மிடறு, சற்றே துயிலும் வரை ஒரே ஒரு மிடறு என்றான் குண்டாசி படிகளில் இறங்கியபடி. விதுரர் பெருமூச்சுடன் உடலை தளர்த்தி கொண்டார். அவர் சற்று நேரம் அமர்ந்தபடியே துயின்றிருக்க வேண்டும். போர் முரசின் ஒளியும் படை கூச்சலும் கேட்டு விழித்து கொண்டார். கொலை திகழ் பெருங்களத்தில் குருதியாடியபடி சென்று கொண்டே இருந்த கனவை நினைத்து வாயை துடைத்து கொண்டு எழுந்தார். வாய் திறந்து நீர்க்காற்றில் துயின்றிருந்தமையால் தொண்டை உலர்ந்து தோளால் ஆனது போலிருந்தது. அவர் படிகளின் வழியாக இறங்கி ஒளிகேட்டு ஓடி வந்த சேவகன், விடியலுக்கான முரசது அமைச்சரே, முதற்கதிர் எழும்போது நமது அணிப்படகுகள் நகரணைய வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். இளையரசர் சத்யஜித்தும் பட்டத்து இளவரசர் சித்திரகேதுவும் துறைக்கு வந்து நம்மை வரவேற்கிறார்கள் என்றான். விதுரர், குண்டாசியை எழுப்பு என்றபடி நீராடச் சென்றார். நீராடி புதுப்பட்டாடையும் வயிற அணிகளும் பொட்பிடி வைத்த உடைவாளுமாக அவர் படைமுகப்புக்கு வந்தபோது முழுதனி கோலத்தில் குண்டாசியும் வந்துவிட்டிருந்தான். அவன் காதுகளில் இரு விண்மீன்கள் என நீல நிற வைரத்துளிகள் ஒளி திரும்ப அசைந்தன. விதுரர் கைகாட்ட படகிலிருந்து எரியம்பு ஒன்று இழந்தது. காம்பில்யத்திலிருந்து எரியம்பு இழந்ததும் படகுகள் பாய்களை விரித்தன. முகில் சூடிய மலைமுடிகள் போல அவை நீரில் இழந்து துறைமேடை நோக்கிச் சென்றன. படகுகள் அணியகிய போது காம்பில்யத்தின் கோட்டையின் ஏழு காவல் மாடங்களிலும் நின்றிருந்த வீரர்கள் அஸ்தினபுரியின் அமுதகலசக் கொடியையும் பாஞ்சாலத்தின் விட்கொடியையும் பறக்கவிட்டனர். துறைமேடை முழுக்க நூற்றுக்கணக்கான மூங்கில்கள் நடப்பட்டு அவை தளிரிலைகளாலும் மலர்களாலும் மூடி அணி செய்யப்பட்டிருந்தன. தளிரும் மலரும் கலந்த தோரணங்கள் செறிவாக கட்டப்பட்டு துறைமேடையே பூத்த காடாக மாறிவிட்டிருந்தது. நான்கு வரிசைகளாக மங்களவாத்தியங்கள் ஏந்திய சூதர்கள் நின்றனர். அவர்களின் நடுவே எண்மங்கள தாளங்களுடன் அணிப்பரத்தையர் நிற்க, அவர்களை சூழ்ந்து மின்னும் கவசங்கள் அணிந்த படைவீரர்கள் ஒளிவிட்ட வாள்களும் வேல்களுமாக நின்றனர். துறைமுகப்பில் வேறு களங்கள் ஏதும் நிற்கலாகாதென்று ஆணை இருந்தமையால் அஸ்தினபுரியின் முதற்களம் கரையணைந்த போது அது நீராடும் யானையின் அடிவயிற்றை முட்டும் பரல் மீன் எனத் தோன்றியது. துறையிலிருந்த பசுவின் நாக்கு போல நீண்டு வந்த மரப்பாதை மரக்கலத்தை தொட்டதும் களத்திலிருந்த மங்களவாந்தியமேந்திய சூதர்கள் இசைத்தபடி நிறைவகுத்து இறங்கி வந்தனர். கரையில் நின்றிருந்த சூதர்களும் இசைக்கத் தொடங்க துறைமேடையே பெரும் இசைக்கருவி என முழங்கியது. இரண்டாவது படகிலிருந்து அஸ்தினபுரியின் அணிப்பரத்தையர் இறங்க அவர்களை காம்பல்யத்தின் அணிப்பரத்தையர் எதிர்கொண்டு மங்களம் காட்டி வரவேற்றனர். விதுரரின் பெரும் படகு கரையணைந்த போது கோட்டை மேல் பெருமுரசு முழங்கியது. கோட்டை வாயிலை கடந்து உள்ளிருந்து அரசகுலத்து அணிநிறை துறைமுகப்பு நோக்கி வந்தது. முகப்பில் ஏழு சூதர்கள் மங்களம் முழக்கி வர தொடர்ந்து தாளங்களுடன் ஏழு அணிப்பரத்தையர் வந்தனர். முகப்படாமிட்ட பட்டத்து யானையும் செவிகளில் வைரங்கள் சுடரும் அரசப்புறவையும் பொற்கவசமிட்ட கொம்புகள் கொண்ட வெள்ளிருதும் வந்தன. அவற்றுக்கு பின்னால் இளைய மன்னர் சத்யஜித்தும் இளவரசர் சித்திரகேதுவும் உருகிய உடைவாளுடன் நடந்து வந்தனர்.
பாஞ்சாலத்தின் விட்கொடி துவண்ட நான்கானித்தேர்கள் அவர்களை தொடர்ந்து வந்தன. விதுரர் படகிலிருந்து மரப்பாதை வழியாக இறங்கி வந்தபோது அணிப்பரத்தியர் அவர் மேல் மலர்களையும் மஞ்சளரிசியையும் தூவி பாத்தி கூவினர். மங்கள இசையின் ஒளியில் காட்சிகளே அதிர்ந்தன. சத்யஜித்தும் சித்திரகேதுவும் அருகே வந்து அவர் முன் வாள்களை தாழ்த்தி தலைவணங்கி முகமன் கூறி வரவேற்றனர். அவர் தலைவணங்கி அஸ்தனபுரியின் அரசரின் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர்கள் முன்னால் வந்து குண்டாசியை வாழ்த்தி வரவேற்றனர். சத்யஜித்தும் சித்திரகேதுவும் விதுரரை வரவேற்று கொண்டு சென்று ரதங்களில் ஏறச் செய்தனர். அவற்றில் அஸ்தனபுரியின் கொடியும் ஏற்றப்பட்டது. அவர்கள் நின்று கொண்டு கைகூப்பி வாழ்த்துக்களை ஏற்றபடி நகரத்திற்கல் வழியாக சென்றனர். முன்னால் சென்ற பட்டத்து யானையும் அணிப்புறவியும் கலிச்செருதும் சென்றன. பின்னால் இளையரசரும் இளவரசரும் வந்தனர். மலர் மாலைகளும் தளிர் தோரணங்களும் கொடிகளும் பாவாட்டாக்களும் மலர் வளைவுகளுமாக அணிக்கோலம் பூண்டிருந்த நகரின் இருமருங்கிலும் மாளிகைகளின் உப்பரிகைகளிலும் நின்றிருந்த மக்கள் வாழ்த்துறை கூவி மலர்களை அள்ளி அவர்கள் மேல் வீசினர். மலர்மலை மஞ்சளரிசிமலை வழியாக விதுரர் சென்றார். அவர் சென்ற வழி எங்கும் காவல் மாடங்களிலிருந்த அணிமுரசுகள் ஒலித்தன. அஸ்தினபுரியின் சீர்வரிசைகளை கொண்டு வந்த பன்னிரு வண்டிகள் அவர்களை தொடர்ந்து வந்தன. அரண்மனை கோட்டை வாயிலை அடைந்தபோது அகம்படியினரும் அணிநிறையினரும் சூழ துருபதனே வந்து அவரை அழைத்து உள்ளே கொண்டு சென்றார். அரண்மனையின் பெருமுற்றத்தை அடைந்ததும் அரசகுலத்து பெண்டிர் நால்வர் வந்து விதுரரை மஞ்சள் திலகமிட்டு வரவேற்றனர். அரண்மனைக்குள் சென்றதும் துருபதன் வணங்கி, தங்கள் வருகை அஸ்தினபுரியின் அரசரே, நேரில் வந்ததற்கு நிகரமைச்சரே, சற்று ஓய்வெடுத்து உடைமாற்றி வருக. சுடரொளி நிறம் மாறும் நேரத்தில் மனநிகழ்வு என நிமித்திகர் நேரம் வகுத்தளித்திருக்கிறார்கள் என்றார் விதுரர். விதுரர், அவ்வண்ணமே ஆகுக என்றார். இம்மனநிகழ்வில் அரசர்கள் எவரும் பங்கெடுக்கவில்லை அமைச்சரே என்றார் துருபதன். அனைவரும் நேற்று முன்தினமே அகன்றுவிட்டனர். அவர்களுக்கு இம்மனநிகழ்வு உகந்ததாக இல்லை என்றனர் என்ற பின் புன்னகைத்து, ஆனால் அதுவல்ல உண்மை. மகத மன்னர் ஜராசந்தர் சென்ற பெண் அவரது சமந்தர்களும் துணை மன்னர்களும் இருக்க விரும்பவில்லை. அஸ்தினபுரியின் இளவரசர் சென்ற பெண் அவர்களின் மன்னர் குலாமும் சென்று விட்டனர். இங்கிருப்பவர்கள் எங்கள் அருகமைந்த சில சிறு மன்னர்கள் மட்டுமே. உசினாரர்களுக்கும் காலகூடர்களுக்கும் குளிந்தர்களுக்கும் வேறு வழியில்லை. என் எல்லைப்புறத்து அரசர்கள் என்றார். அஸ்தினபுரி பாண்டவர்களை ஏற்கிறதா என்ற ஐயம் அரசர்களுக்கு இருப்பது இயல்பை. எந்த அரசகுலத்து மனநிகழ்வும் அரசியல் கூட்டுதான் என அரசர்கள் அறிவார்கள் என்றார் விதுரர். இந்நிகழ்வுக்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினபுரியில் நகர் நுழைகையில் அந்த அச்சம் விலகும். துருபதனின் விழிகள் மாறுபட்டன. இங்கிருந்து அவர்களை தாங்கள் அஸ்தினபுரிக்கு அழைத்துச் செல்லவிருப்பதாக செய்தி வந்தது. அது எனக்கு உவகையளிக்கிறது. ஆனால் தர்மன் அங்கே பட்டத்து இளவரசராகத்தான் நகர் நுழைகிறாரா என அறிய விரும்புகிறேன். ஆம், பட்டத்து இளவரசராகத்தான். அதுவே அரசரின் ஆணை என்றார் விதுரர். துருபதன் முகம் மலர்ந்து, அப்படித்தான் நானும் எண்ணினேன். அஸ்தினபுரியின் அரசர் மதவேலமன அகம் விரிந்த மாமனிதர் என்கின்றனர். சில ஐயங்கள் நிலவென, அவை வெறும் வீண் சொற்கள் என நான் அறிவேன். ஆயினும் நான் வினவ எண்ணினேன். அது என் கடமை என்பதனால் என்றார் விதுரர் புன்னகைத்து. ஐயங்கள் இயல்பே. அவர்கள் காடுறைந்தமை எழுப்பிய வினாக்களவை. அவற்றை அவர்களின் நகர்நுழைவு முழுமையாகவே அகற்றிவிடும் என்றார். அவ்வாறே ஆகுக என்ற பின் துருபதன் விடை பெற்றார். அவர் செல்வதை நோக்கிய பின் அரைக்கதவை சாற்றிய குண்டாசி, அவர் ஒன்றிலேயே உறுதி கொண்டு விட்டார் தந்தையே, தன் மகள் பேரரசியாக வேண்டும் என்பதை என்று எதையும் அவர் எண்ணவில்லை என்றான் விதுரர் பெருமூச்சு விட்டு. அவரை பற்றி சூதர்கள் சொல்லும் கதைகள் அச்சமூட்டுகின்றன. ஒன்றுக்காக மறுபிறப்பு கொள்ளும் மானுடர் அதைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். அவர்கள் வில்லிலிருந்து கிளப்பிவிட்ட அம்புகள் என்றார். கதவை மெல்ல திறந்த சேவகன் பாண்டவர்கள் என்று அறிவித்தான். குண்டாசி தீப்பட்டவனைப் போல எழுந்து பின்னால் விலகி சுவர் அருகே சென்று இரு கைகளையும் சுவரில் ஒட்டி கொண்டு நின்றான். வலிப்பு கொள்ளப் போகிறவனைப் போல முகமும் உடலும் இழுபட்டு கழுத்து தசைகள் இறுகின. அவனை திரும்பி நோக்கிய பின் விதுரர் வாயிலை நோக்க தர்மன் வந்து கதவை பற்றியபடி நின்றான். உணர்ச்சிகளை வெல்ல உதடுகளை கடித்திருந்தான். விதுரர் அவனை கண்டதும் அனைத்தையும் மறந்தார். அவன் இளமையை கடந்து வென்றிருப்பதாக தோன்றியது. நெற்றி மேலேறி மூக்கு சற்று புடைத்து கழுத்து தசைகள் மெல்லத் தளர்ந்து இன்னொருவன் என தோன்றினான். அவன் விழிகள் மேலும் கனிந்து விட்டிருந்தன. அவனை நோக்கி கை நீட்டினார். அவனை அள்ளி மார்போடணைக்க எண்ணிய உள்ளம் மறுகணமே தலைந்து அவன் மடியில் தலை வைத்து கொள்ள விளைந்தது. ஏன் என மறுகணமே வியந்தது. அவனுடையவை அன்னையின் விழிகள். ஆம், அதனால்தான். ஆனால் ஆண்மகனில் எப்படி வந்தது அன்னை நோக்கு? தருமன் அருகே வந்து குனிந்து விதுரரின் கால்களை தொட்டு வணங்கினான். அவர் அவனை அள்ளி தன் தோளுடன் நினைத்து கொண்டார். அத்தனை தடைகளையும் கடந்து அவரிடமிருந்து அழுகை எழுந்தது. தருமனின் தோள்களில் தன் முகத்தை புதைத்தபடி அவர் கண்ணீர் விட்டார்.
வெம்மையுடன் துளிகள் அவன் தோளில் வழிந்து வழிந்தன. கால்கள் தளர்ந்து அவன் மேலேயே தன் எடையை முழுக்க சுமத்தி கொண்டார். அவன் தோளின் மனத்தை அறிந்தார். மடியில் தூக்கி வைத்து அவர் கொஞ்சிய அந்த இளமைந்தனின் வாசனை, இத்தனை வளர்ந்த பின்னரும் அது எஞ்சியிருக்கிறதா என்ன? உடலில் அல்ல, உள்ளத்திலும் அல்ல, அவையெல்லாம் மாறிவிட்டன. இது ஆழத்தின் வாசனை, கருவறை விட்டு மானுடன் கொண்டு வருவது. இறந்த பின் விண்ணுலகு சென்றால் மூதாதையார் இப்படித்தான் தம் மைந்தர்களை அறிந்து கொள்வார்கள். அவனை இறுக அணைக்கவே அவர் நெஞ்சு எழுந்தது. ஆனால் உடல் துவண்டு அவன் மேல் ஆடையென கிடந்தது. தருமன் அவரை மெல்ல விளக்கி திரும்பி பார்த்தான். அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் வாயிலில் நின்றிருந்தார்கள். தருமன் அவர்களை பார்த்து தலையசைக்க அவர்கள் வந்து விதுரரை வணங்கினர். விதுரர் கண்ணீர் தாடியில் விளைந்து சொட்டு அவர்களை நோக்கி கைவிரித்தார். ஒவ்வொருவரும் வளர்ந்து மாறியிருந்தனர். தனித்து வேரூன்றி கிளை விரித்த மரங்களாகிவிட்டிருந்தனர். மைந்தர் வளர்ந்திருப்பது ஏன் அத்தனை புவகையை அளிக்கிறது? ஏன் அத்தனை துயரத்தையும் உடன் சேர்த்து கொள்கிறது? விதுரர் அவர்களை சேர்த்து அணைத்து கொண்டார். அர்ஜுனனின் தோள்களை மாறி மாறி முத்தமிட்டார். நகுலனையும் சகதேவனையும் இரு கைகளாலும் தலையை பற்றி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு குழல் கற்றைகளை முகர்ந்தார். அவர்களின் கன்னங்களை வருடினார். இளமைந்தர் முகங்களுக்கே உரிய எண்ணெய் பிசுக்கு, சிறிய பருக்கள், கையை உறுத்தும் மென்மயிர் பரவல். அவர்களின் தொலை தோல் தசைகள் இறுகிவிட்டிருந்தன. அவர்களின் கையிடுக்கிலிருந்து புது புணுகின் வாசனை எழுந்தது. அந்த வாசனை அவர்கள் தலைமுடியில் இருந்தது, தோளிலும் விலாவிலும் இருந்தது. அவர்களின் உடல்கள் மட்டுமே அவர் முன் இருந்தன. நறுமணம் மிக்க நீரோடை என அவர் அவை சுழித்துச் சென்றன. ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு வாசனை. தருமனின் உடலில் மாவு வாசனை, அர்ஜுனனின் உடலில் கந்தக மண்ணின் வாசனை, நகலனின் உடலில் வாழை மட்டையின் வாசனை, சகதேவனில் தாளை மடல் வாசனை, முகர்ந்து முகர்ந்து தீராத வாசனைகள். வாசனைகள் வழியாக அவர்களை அவர் கை குழந்தைகளாக மீட்டு கொண்டார். சிந்தனை இல்லாமல் நேற்றும் நாளையும் இல்லாமல் அவர்களுடன் இருந்தார். எளிய விலங்கு போல பீமன் வந்து வாயிலில் நின்ற ஓசை கேட்டு அவர் மீண்டு வந்து நோக்கினார். அவன் குண்டாசியாய் கண்களால் சுருக்கி பார்த்தான். பிறகு அவனை அடையாளம் காணவே இல்லை என்று விதுரர் உணர்ந்தார். இவன் என அவர் சொல்ல முற்படுவதற்குள்ளேயே பீமன் அடையாளம் கண்டுகொண்டு இரண்டு காலடியில் அவனை நெருங்கி கன்னத்தில் ஓங்கி இறைந்தான். குண்டாசி அலறியபடி சுவர் மூளை நோக்கி விழுந்தபோது அவன் கழுத்தை பற்றி தூக்கி சுவரோடு சாய்த்து, குடிக்கிறாயா, குடிக்கிறாயல்லவா, மூடா என்று கிட்டித்த பற்களுடன் கூவினான். சொல், குடிக்கிறாயா? குண்டாசி திணறியபடி இரு கைகளாலும் அவன் கையை பற்றியபடி, இல்லை மூத்தவரே, இல்லை மூத்தவரே என்றான். பீமன் பற்களை இறுக்கி, இனி ஒரு சொட்டு உன் வாயில் விழுந்ததென்றால் அன்றே உன்னை கொன்று கங்கையில் வீசுவேன் என்றான். இல்லை மூத்தவரே, இனி குடிக்க மாட்டேன் என்றான் குண்டாசி. பீமனின் கை தளர அவன் துவண்டு விழப்போனான். பீமன் அவனை அள்ளி தன்னுடன் சேர்த்து கொண்டு, மூடா மூடா என்றான். தன் பெரிய கைகளால் அவன் தோள்களை மாறி மாறி அடித்த பின் மார்புடன் இறுக்கிக் கொண்டான். வாயிலில் வந்து நின்ற சேவகன், மன நிகழ்வுகளுக்கான நேரம் நெருங்குகிறது, அணிச்சேவகர்கள் காத்திருக்கிறார்கள் என்றான். விதுரர் புன்னகையுடன் நகுலனை விளக்கி, செல்க, அணி செய்து மணமகன்களாக மேடைக்கு வருக என்றார். அவன் புன்னகையுடன் பார்வையை விளக்கிக் கொண்டான். தருமன் இதழ் கோணலாக புன்னகை செய்து, அனைத்தும் ஒரு நடிப்பு என ஆயிரம் முறை படித்திருக்கிறோம் அமைச்சரே, அதை அறியும் கணங்கள் இப்போதுதான் தொடங்குகின்றன என்றான். அவர்கள் விடைபெற்று கிளம்பினர். பீமன் குண்டாசியை அதுவரை தன் கைகளுக்குள் தான் வைத்திருந்தான். அவனை விளக்கி இரு தோள்களையும் பற்றி குனிந்து நோக்கி, மூடா, இனி குடித்தாய் என்றால் என்று சொல்லத் தொடங்க, இல்லை மூத்தவரே என்றான் குண்டாசி. பீமன் அவன் தோள்களை பற்றி மும்முறை உலுக்கிவிட்டு பிடியை விட்டான். திரும்பி விதுரரை வணங்கிவிட்டு வெளியே சென்றான். விதுரர் பெருமூச்சுடன் குண்டாசியிடம், நிறைவடைந்தாயல்லவா என்றார். அவன் ஒன்றும் சொல்லவில்லை. இதற்கு மேல் என்ன என்றார் விதுரர் மீண்டும். தந்தையே, அவரது உள்ளம் என்னை ஒருபோதும் விளக்கவில்லை என அறிந்தேன். அவரது ஆன்மா என்னை முழுமையாக ஏற்றுத் தழுவியது. இப்போது ஆனால் அவன் விழிகள் சஞ்சலத்துடன் அசைந்தன. அவர் உடலால் ஆனவர் தந்தையே, அவர் உடல் என்னை ஏற்கவில்லை, அது இனி ஒருபோதும் எங்களை ஏற்காது. என்ன சொல்கிறாய் என்று மூச்சடைக்கும் குரலில் கேட்கும் போதே விதுரர் அந்த வெறும் கூற்று உண்மை என எப்படி தன் அகம் எண்ணுகிறதென்றும் வியந்து கொண்டார். ஆம், அதுதான் உண்மை. அதை என் உடல் அறிந்தது. வெறும் சதைதான், ஆனால் அது அன்னம் அல்லவா, தெய்வம் அல்லவா, அதற்கு தெரியும் என்றான் குண்டாசி. பின்பு சிரித்து கொண்டு, ஒரு நாள் அவர் கையால் என் தலை உடைந்து தெரிக்கும் தந்தையே, அதை சற்று முன் நான் அவ்வளவு அருகே உணர்ந்தேன் என்றான். வாயை மூடு என விதுரர் சீறினார். மீண்டும் குடிப்பதற்காக இதையெல்லாம் சொல்கிறாய்? குண்டாசி, இல்லை தந்தையே, இது உண்மையென நீங்களும் அறிவீர்கள் என்றான். இந்த கணத்தை நோக்கி சிரிக்க கற்றுத்தந்த ஸ்தானக முனிவரைத்தான் இப்போது எண்ணிக்கொள்கிறேன்.
பிரயாகை தொடரும்.